வணக்கம். நியூஸ் பஸ்ஸும் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா தசியர். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் சுள்ளிபுரத்தில் சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கொலை செய்த சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். மானி பொருத்தப்படாத முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி படகுகளின் நீளம் தொடர்பில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. டொனால்டு டிரம்பின் குடியேற்ற கொள்கை தொடர்பில் 17 மாநிலங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் 6 வயது சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் இன்று மெல்லகம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய சிவக்குமார் சதீஷ்குமார் என்பவரை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். 6 வயதான சிவனேஸ்வரன் ரெஜினா என்ற சிறுமியின் கழுத்தை நெரித்து தானே கொலை செய்ததாக சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. சிறுமியின் உறவினர் ஒருவரை குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சிவனேசன் ரெஜினா என்ற தரமூன்றில் கல்வி பயின்ற குறித்த சிறுமி நேற்று முன்தினம் பாடசாலை முடிவடைந்து வீட்டுக்கு வந்தபோது சந்தேக நபர் சிறுமியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டு கழுத்தை நெரித்து படுகொலை செய்த பின்னர் பாழடைந்த கிணறொன்றில் சடலத்தை எறிந்திருந்தார். பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் நேற்று மாலை உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டு நேற்றைய தினமே பொதுமக்களின் கண்ணீருக்கு மத்தியில் இறுதிக்கிரிகள் இடம்பெற்றன. போதைப்பொருள் பாவனையே இந்த கொலைக்கு முக்கிய காரணம் எனவும் சந்தேக நபர் கஞ்சா போதைப்பொருளுக்கு அடிமையாகி இருந்ததாகவும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை வடக்கில் இடம்பெற்ற மிக கொடூரமான மற்றொரு துஷ்பிரயோக சம்பவமாக சிவனேசன் ரெஜினாவின் கொலை பதிவாகியுள்ளது. பொங்குடதீவு பாண்டவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பின்புலத்திலேயே இந்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. பனி பகிஷ்கரிப்பு காரணமாக குவிந்துள்ள கடிதங்களை பகிரும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தபால் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட பனி பகிஷ்கரிப்பு காரணமாக கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றகம் மற்றும் தபால் நிலையங்களில் 15 லட்சத்திற்கும் அதிகமான கடிதங்கள் குவிந்துள்ளதாக தபால் தொழிற்சங்கத்தின் ஒன்றிணைந்த ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்தார். இதற்கு மேலதிகமாக வெளிநாட்டு தபால் சேவையூடாக கொண்டுவரப்பட்ட 1000த்திற்கும் அதிகமான பொதிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தபால் அமைச்சர் மற்றும் தபால் துறை அதிகாரிகளுக்கு இடையே நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக கைவிட தபால் தொழிற்சங்கம் தீர்மானித்தது. எவ்வாறாயினும் ஊழியர்களை சேவையில் இணைத்துக் கொள்ளும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தி தபால் தொழிற்சங்கத்தினர் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிந்தக பண்டார தெரிவித்தார். இந்நிலையில் தபால் தொழிற்சங்கத்தினரின் பணி பகிஷ்கரிப்புக்கு வழிவகுத்த காரணம் தொடர்பில் அறிவதற்காக தபால் சேவைகள் அமைச்சின் செயலாளர் மற்றும் தபால்மா அதிபரை தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. மீன்பிடி படகுகளின் நீளம் தொடர்பில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் 55 அடி வரையில் மீன்பிடி படகுகளின் நீளம் அமைய முடியும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மீன்பிடி படகுகளின் நீளம் தொடர்பில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதற்கு இணங்க 40 அடி அளவில் மீன்பிடி படகுகளை நிர்மாணிக்க முடியும் என மீன்பிடி மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா தெரிவித்தார். இதற்கு மேலதிகமாக அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் மீனவர்களுக்கு அவசியமான வலைகள் உள்ளிட்ட உபகரணங்களை குறைந்த விலையில் அமைச்சினூடாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா குறிப்பிட்டுள்ளார். அதிவேக மார்க்கத்தினுள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு முன்னர் சோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிவேக மார்க்கத்தில் இடம்பெறும் வாகன விபத்துகள் மற்றும் வாகனங்களுக்கு ஏற்படும் சேதங்கள் அதிகரிப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். அதிவேக மார்க்கங்களில் அனுமதி நிலையங்களுக்கு
மேலதிக போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கண்காணிப்பாளர் இந்திக ஹாப்புகோட தெரிவித்தார். வாகனங்களின் தரம், வேக கட்டுப்பாடு, கண்ணாடிகள், டயர் போன்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பில் கண்காணிக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதிவேக மார்க்கத்தில் பயணிக்கும் வாகனங்களின் கோளாறுகள் ஏற்படின் 1969 என்ற இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் என போலீஸ் போக்குவரத்து கண்காணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மானி பொருத்தப்படாத முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நேற்று போக்குவரத்து அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இதற்கான குழு அமைப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் டாக்டர் சிசிர கோத்தாகொட தெரிவித்தார். நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் முச்சக்கர வண்டி பயண கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டன. எனினும் பல முச்சக்கர வண்டிகளில் மானி பொருத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கிராமப்புறங்களில் எந்த முச்சக்கர வண்டிகளிலும் மானி பொருத்தப்படவில்லை என போக்குவரத்து அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அனைத்து முச்சக்கர வண்டிகளுக்கும் மானி பொருத்தும் அரசின் தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த குறித்த குழுவினூடாக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக டாக்டர் சிசிர கோத்தாகொட தெரிவித்தார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தான் தோன்றீஸ்வரர் ஆலய தேர் திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. பூலோக நாயகி உடனுரை வேகாவனேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா ஆனி மாத அமாவாசையுடன் கடந்த 12ஆம் திகதி ஆரம்பமானது. 16ஆம் நாளான நேற்றைய தேர் திருவிழாவில் 3 தேர்கள் இழுக்கப்பட்டு அடியார்களின் பக்தி பரவசத்துடன் திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. முதல் தேரில் முழுமுதல் கடவுளாம் விநாயகர் வலம் வர, தொடர்ந்து இரண்டாவதாக மூலவர் வேகாவனேஸ்வரர் வீதியுலா வர, அடுத்ததாக முருகப்பெருமான் தேரேறி வலம் வந்தார். தேர் திருவிழாவான நேற்று பக்தர்கள் பால் காவடி மற்றும் பறவை காவடியுடன் பாட்சம்பு மற்றும் கற்பூர சட்டி எடுத்து தமது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இன்று தீர்த்த திருவிழா இடம்பெறுகின்றது. யாழ் நெல்லியடி வணிகர் கழகத்தின் 61வது ஆண்டை முன்னிட்டு வணிகர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கரணவாய் கரவட்டி விக்னேஸ்வரா மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். சில காலங்களுக்கு முன்னர் வடபகுதியில் யுத்தமேகங்கள் சூழ்ந்திருந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாண பிரதேசம் ஏனைய பகுதிகளில் இருந்து முழுமையாக துண்டிக்கப்பட்ட நிலையில் கடல் மார்க்கத்தின் ஊடாக மட்டும் போக்குவரத்து சேவைகள் நடைபெற்றன. அக்காலத்தில் எமது வர்த்தகர்கள் பல சிரமங்களின் மத்தியில் கப்பலின் ஊடாக பொருட்களை கொண்டு வந்து காங்கேசன்துறையில் இறக்கி பல கெடுபடிகளுக்கு மத்தியில் பற்பல ராணுவ சோதனைகளை நிறைவு செய்து எமது பகுதிகளுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கியமை இத்தருணத்தில் நன்றியுடன் நினைவுகூரற்பாலது. இன்றைய நவீன உலகின் அவசர நிலையில் எல்லா விடயங்களுக்கும் அவசரம். ஒரே நாளில் கோடீஸ்வரர்களாக மாறிவிட வேண்டும் என்ற அவா, இவ்வாறு பணம் ஒன்றே குறிக்கோளாக வாணிபத்தில் ஈடுபடுவோர் பலர் பல சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளார்கள். இன்னொரு விடயம், வடபகுதியில் ஏற்பட்ட நீண்டகால யுத்தம் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேர வரையறையை வகுத்துவிட்டது. பழையனவற்றை மலிவு விலையில் எம் மீது திணிப்பதை தென்னிலங்கை வியாபாரிகள் நிறுத்த வேண்டும். எது எப்படியோ இவ்வாறான வர்த்தக நடவடிக்கைகளை இனிவரும் காலங்களில் இடம்பெறாது தடுத்து நிறுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினதும் மற்றும் வர்த்தக சங்கத்தினதும் பொறுப்பாகும்.